என்னுடைய தமிழ் சமுதாய இளைஞர்கள் யாவருக்கும் வணக்கம். இந்த பதிவு பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனாலும் கட்டாயமாக பதிவு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால பதிவு பண்ணுறேன். நம்முடைய யூடியூப்பில் கம்யூனிட்டி பக்கத்தில் ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைய தமிழ் சினிமா இளைஞர்களை விழிப்புணர்வுக்கு நேராக நகர்த்துக்கிறதா இல்லை வேறு திசை நோக்கி நகர்த்துக்கிறதா அப்படின்னு கேட்டிருந்தேன். 2300 பேர் அதில் வந்து வாக்கு செலுத்தியிருக்கீங்க. அதில் 90% பேர் இளைஞர்களை வேறு திசை நோக்கி நகர்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வாக்கு செலுத்தியிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட மனநிலை இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ சமீப காலமாக இப்போ நடிகர் அஜித் அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகி வலிமையின் ஒரு படம் போடுச்சு, அப்போவும் சரி. இப்போ விஜய் அவங்களுடைய படம் வந்து பீஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அப்போவும் சரி. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு கட்டமைப்பு இங்கே தமிழ்நாட்டில் உருவாகிற மாதிரி இளைஞர் மத்தியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கோஷ்டி, இன்னொரு கோஷ்டி. அதாவது ஒரு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்களுக்கு பிடித்தமான நடிகரோட படம் வரும்போது இவங்களுக்கு பிடிக்காத நடிகரை வந்து தாழ்த்தி பேசுகிறது. அதே மாதிரி இவங்களுக்கு பிடித்த நடிகரோட படம் நல்லா இருந்தாலும் கூட நல்லாளர்களும் கூட தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. அது அவங்களோட அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி இவங்களுக்கு பிடிக்காத நடிகரோட படம் நல்லா இருந்தாலும் அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிற இந்த மனநிலை மிகப்பெரிய மோசமான மனநிலை. அது மட்டும் இல்லை, தமிழ் சமுதாயத்தில் எதற்காக நேரத்தை செலவிடணுமோ அதற்கெல்லாம் நேரத்தை செலவிடாமல், எதற்கெல்லாம் நேரத்தை செலவிடக்கூடாதோ அதற்கெல்லாம் நேரத்தை செலவிட்டு கொண்டு இருக்கிறது எங்களை போன்ற ஆட்களுக்கு மிகப்பெரிய மனவலி வேதனையை தருகிறது. ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் எப்படியாவது ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் நம்ம சேர்க்கணும், சட்டம் படிக்கணும், அரசு நலத்திட்டம் படிக்கணும், இளைஞர்கள் விழிப்படையணும், ஊழல் லஞ்ச லாவணி இல்லாமல் நம்முடைய தேசம் வல்லரசு நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு காட்டுத்தனமாக கத்திகிட்டு இருக்க எங்களை போன்ற ஆள்களுக்கு இப்படிப்பட்ட கூட்டங்களை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் பயம் உருவாகிறது. இன்னொரு விஷயத்தை நான் சமீபமாக பார்க்குறேன் இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா, வேறு மாநிலத்தில் வந்து எடுக்கக்கூடிய சில படங்கள் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகிடுச்சு. RRR இருக்கலாம், KGF இருக்கலாம், பாகுபலியாக இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சினிமாவை பார்த்து தமிழ் சினிமாக்காரன் கற்றுக்குறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த KGF வர்றதுக்கு முன்னாடி யாஸ் எத்தனை படம் நடித்தாருன்னு தெரில, அவரை பற்றி இந்த உலகத்துக்கு தெரியாது. ஆனால் ஒரு படம் அவரை உலகத்துக்கு தெரிய வச்சிருச்சு. ஓகே, நல்ல டேரக்டர், பிரசாந்த் நீலோட நல்ல ஒரு டைரக்ஷனில் அவர் நடிச்சிருக்காரு, ஓகே தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா பாகுபலி, அவர் ராஜமௌலி நல்லா இயக்கியிருக்காரு, அதனால வந்து பிரபாஸ் யாருன்னு உலகத்துக்கு தெரியுதுன்னு வச்சிங்களேன். அதுக்கு முன்னாடி பிரபாஸோட சரித்திரமா, அதுக்கு பின்னாடி பிரபாஸ் எத்தனை படம் நடிச்சிருக்காரு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா குப்பை மாதிரி ஆகிப்போச்சு. ரெண்டாவது, அதெல்லாம் ஒரு வரலாறுல இல்லாத அளவுக்கு போய் போச்சு. இதெல்லாம் இங்கே தூக்கிட்டு வந்து கம்பேர் பண்ணி என்ன தமிழ் சினிமா எடுக்கிறீங்க, 62 சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடி நம்ம தமிழ் சினிமா எடுக்கக்கூடிய டைரக்டர்களை வந்து அவமானப்படுத்தி அசிங்கமாக பேசுகிற வலைதளங்களை நான் பார்க்குறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ புரட்சி படங்களை தொடர் வெற்றியாக கொடுத்தவங்க நம்ம டைரக்டர் மணிரத்ன சாராக இருக்கலாம், சங்கர் சாராக இருக்கலாம், எத்தனையோ பேர் வந்து நம்முடைய தமிழ் மண்ணில் பிறந்தவங்க எவ்வளோ நாலேஜ் பயன்படுத்தி எத்தனையோ படங்களை இயக்கி உலக சாதனை படைத்திருக்காங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுங்க, நல்லா எடுத்திருக்காங்க, நான் தப்பு சொல்லலை. அதே சமயத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம வரலாறை பார்த்து நம்ம பேச பழகிக்கணும். இன்றைக்கி வலைதளங்களில் வந்து பயிர்கிற பல விஷயங்களை பார்க்கும்போது எனக்கே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. இன்றைக்குடைய இளைய சமுதாயங்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பிடித்த நடிகரோட படம் வருது அப்படின்னா நீங்கள் கொண்டாடுங்க, பாருங்கள், என்டர்டைன்மெண்ட் ஜஸ்ட் அவ்வளோதான். அதோட விட்டுட்டு கடந்துட்டு போயிட்டு தேசம் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி போயிட்டுருக்கு இன்றைக்கி பாருங்கள். பெட்ரோல் விலை என்ன உச்சத்தை தொட்டுருக்கு, அத்தியாவசிய விளைபொருட்கள் எந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்குது, அன்றாட மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பின்னோக்கி போயிட்டுருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிறத நம்ம இளைஞர்கள் கண்டுபிடிச்சா அதை என்ன சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதில் ஈடுபட்டுறீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். அதை விட்டுட்டு 2000 ரூபாய்க்கும் 5000 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் சினிமாவில் டிக்கெட் எடுத்து முதல் காட்சி பார்க்குறதே இன்றைக்கி பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்தை நினைக்கும் ஒரு மிகப்பெரிய பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அன்பான உறவுகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பிடித்த நடிகரோட படத்தை பாருங்க, நான் வேணான்னு சொல்ல, அதே சமயத்தில் உங்களுக்கு பிடிக்காத நடிகரோட படத்தை தரந்தாழ்த்தி பேசாதீங்க, அவங்கள தனிப்பட்ட நபர்களை விமர்சிக்காதீங்க. நிறைய காட்சிகள் நான் வலைதளங்களை பார்க்கணும், கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்காத நடிகரை வந்து பிடிக்கிறேன்னா விட்டு ஒதுங்கி போயிருங்க. அவங்களை விமர்சிக்கிறதும் அவங்க படத்தை வந்து நக்கல் பண்ணுறதும் நையாண்டி பண்ணுறதும் சரியாக தெரியல எனக்கு தெரிஞ்சு. அதே சமயத்தில் பார்த்து எது தேவையோ அதை நோக்கி இன்றைய சமுதாயம் தயவு செய்து நகருங்க. அதை விட்டுட்டு எது தேவையில்லையோ தூக்கி தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்காதிங்க. இந்த சமுதாயம் எங்கேயோ பின்னோக்கி போயிருமோங்கிற பயம் எனக்கு இருக்குது. அதனால் இந்த பதிவை நான் பதிகிறேன். இந்த பதிவை பார்த்துட்டு அத்தனை உறவுகளும் தயவுசெய்து பகிருங்க. இன்றைக்குரிய இளைஞர் மத்தியில் ஒரு சின்ன விழிப்புணர்வு வந்தாலும் அதற்காக பெருமை சந்தோஷப்படுகிறேன் நான். நன்றி உறவுகளை.